நெக்ஸ்ட் வந்து 3.6 ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். ஒரு ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் ஆஃப் அ மந்த்லி அவுட்புட்டாக கிடைக்கக்கூடியதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அது செய்யக்கூடிய அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படின்னா ருபீஸ் 1/5 x² - 6x + 100 ஆகுது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கர்வ் அந்த கர்வ் பேரபோலா தான் காமிக்கணும். அதுக்கப்புறமா ஆவரேஜ் வேர்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அ பேரபோலா என்னன்னு காமிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ கிவன் கண்டிஷனை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா y = 1/5 x² - 6x + 100 எடுத்துக்கிறேன். இப்போ y = 5 வந்து நான் ஜஸ்ட் எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ x² - 30x + 500 / 5 இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன். அப்போ 5y = x² - 30x + 500. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா x டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே சைட் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ x² - 30x + 500 = 5y. இப்போ x² தானே, நான் எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே டேர்ம் வைக்க போகிறதுனால இதை வந்துட்டு நான் ஜஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போ எனக்கு -500. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் x² - 30x எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க கோஎஃபிஷியண்ட்டை 2 டிவைட் பண்ணுங்கள். எல்லா சமுக்குமே இதே தான். ஸோ 15 ஆன்சர் வந்திருக்கா, 2 டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வந்திருக்கு? 15. ஸோ அந்த 15 போட்டுட்டு ஜஸ்ட் ஸ்கொயர் போட்டுருங்க, அதை அப்படியே ரைட் ஹேண்ட் சைட்லேயும் போட்டுருங்க. ஸோ 15 தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ a² - 2ab + b² ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நான் ஜஸ்ட் x + 15 தான் ஹோல் ஸ்கொயர்னு எடுத்து எழுதிக்கிறேன். விச் இஸ் ஈக்குவல் டு 5y - 500. 15² = 225. ஸோ இங்கே x + 15 த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 5y - இதை சப் பண்ணுங்க. ஸோ சப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 275. இப்போ இதுக்கு பதிலாக நான் மொத்தமாக ஒரு கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ கேபிட்டல் x². ஓகேவா? இங்கே வந்துட்டு ஜஸ்ட் 5 நான் வெளியே எடுத்துட்டேன்னா y - 55 கிடைக்கும். ஸோ கேபிட்டல் x² = 5 × Y எடுத்துக்கலாம். ஓகேவா? வேறஸ் கேபிட்டல் x - x - வரும் ஃபார்முலா. இங்கே மைனஸ் இருக்குல்லமா, அப்போ மைனஸ் தான் வரும். ஸோ x - 15. அதே மாதிரி வேறஸ் y = y - 55. அப்போ நம்ம டைரெக்டாக எக்ஸோட ஆன்சர் என்ன எழுதிடுவோம்? ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கர்வோட வேர்டெக்ஸை வந்து நம்ம என்னென்னு எழுதிடுவோம் அப்படின்னா 15.55. ஏன்னா இதை எப்படி எழுதுவீங்க அப்படின்னா x - 15 = 0. அப்போ x = 15 கிடைச்சிரும். ஓகேவா? அதே மாதிரி இது y = 55 கிடைச்சிடும். ஸோ நம்ம டைரெக்டாக எழுதிட்டோம். அடுத்தது இதோட அவுட்புட் வந்து என்னென்னு எழுதுகிறோம் அப்படின்னா 15 tons எழுதுகிறோம். ஏன்னா எக்ஸ் ஆக்சஸில் இருக்கிறது தான் டன்னுன்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ 15 tons எழுதிக்கிறேன். ஸோ அதோட ஆவரேஜ் காஸ்ட்டோட வந்து எவ்வளோன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆவரேஜ் காஸ்ட் இது செய்கிறதுக்கான ருபீஸ் வந்துட்டு ₹55 எழுதிக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் 6 சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் வந்து இது பண்ண போகிறாங்க, செய்ய போகிறாங்க. ஓகேவா? அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து 1000 in x month இஸ் கிவன் பைன்னு சொல்லி இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபைண்ட் த பெஸ்ட் டைம் டு எண்ட் த ப்ராஜெக்ட். ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு உண்டான டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா x² தான் மேஜாரிட்டியாக இருக்குது. ஸோ x² + 10x - 15 = y எடுத்துக்கிறேன். ஸோ x² + 10x = y + 15. ஒய் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிறேன். இப்போ x² + 10x, எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க கோஎஃபிஷியன்ட் 10 / 2 = 5. ஸோ ரெண்டு பக்கமும் 5 ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸோ 15 + 5 த ஹோல் ஸ்கொயர். இப்போ எனக்கு இது a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ x + 5 த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துப்பேன். ஸோ y + 15 + 25. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 5 + 5 = 10, 2, 3, 4. இங்கே வந்துட்டு x + 5 த ஹோல் ஸ்கொயர். இதை வந்துட்டு நான் கேபிட்டல் x² = ஓகேவா, கேபிட்டல் x². ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் க்வெஸ்சன் ராங் ஆகிடுச்சு. y = -x² + 10x - 15. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன எழுதிக்கிறேன், x² டேர்மெல்லாம் ஒரே பக்கம் எழுதிக்கிறேன்.
So minus 15, which is equal to y. So first minus irukka kudadu. Appa x square minus 10x plus 15 equal to minus y in varum bidana. So minus alla multiply pannumbodhu ipo x square minus 10x is equal to minus y minus 5. Ipo x square minus 10x plus 5 the whole square, which is equal to minus 5 minus 15 plus 5 the whole square. Okay va, ipo idu nama vandu x minus 5 the whole square nu eduthukalam. Inge vandu minus y minus 15 plus 25 in kedaikum. Okay va, so minus 5 idha nama sub pannona nammalku 10 kedaikum. So plus 10 inge vandu x minus 5 the whole square nu irukum. Idha vandu nama capital x square nu eduthukalam. Idha minus veliye nama common a eduthitom appadina minus common ah veliye eduthitona y minus 10 nu irukum. So na idha vandu cap minus y nu eduthukuren. Whereas capital x is equal to x minus 5, whereas capital y equal to y minus 10 அப்படினு எடுத்துக்கலாம். So இங்க x minus 5 equal to 0 னா x is equal to 5 னு கிடைக்கும். Whereas y minus 10 equal to 0 னா y equal to 10 னு கிடைக்கும். So நம்ம இதை எப்படி எடுத்து எழுதிப்போம்? 5, 10 னு எழுதிப்போம். இது x ஆர்டினேட், இது வந்து y ஆர்டினேட். So x ஆர்டினேட்ல இருக்குறத நமக்கு பெஸ்ட் மந்த் டு எண்ட் தி ப்ராஜெக்ட். அதனால so end the project equal to 5 month அப்படினு எழுதிரலாம். Okay, wow. Thank you.